என்னையா ஜோசப் இந்தாங்க ஐயா மாத்திரை மாத்திரை ஒன்று சாப்பிடுங்க இந்தாங்க இந்தாங்க ஒன்று சாப்பிடுங்க अड़ी वैद्यम गुणमे तविक ट्रीटमेंट दयानंदम नी पोन्नी पत्ती वेदना पट्टिकिट्टु
ஆனா நானோ உன்னை பத்தி வேதனை பட்டுக்கிட்டு வரேன். எனக்கு என்னடா இப்போ? கீழே வா சொல்றேன். இப்ப சொல்லு, திடீர்னு என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை வந்துருச்சு? சாதாரண கவலை இல்லப்பா, அத நினைச்சு நினைச்சு நெஞ்சு புண்ணாயிட்டு. சரவணா, உன் மனசு புண்படும்படியா நான் ஏதாவது கொடுமை செய்துட்டேன்னா என்ன? நோ நோ, யூ ஹேவ் நெவர் டன் எனிதிங் லைக் தட் மை டியர் ஃப்ரெண்ட். ஆனா காலம் செய்ய போற கொடுமை நினைச்சுதான் நான் கலங்கிட்டு இருக்கேன். விஷயத்தை புரியும்படியா சொல்லு. நான் எப்படிடா சொல்றது? நான் எப்படி சொல்றது? தயானந்தம், உன்னோட விஷயத்துல நான் ஒரு டாக்டரா மட்டும் இல்லையாடா. சின்ன வயசுல இருந்தே உன் கூட பழகி உன் சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு ஒரு சிநேகிதனாவும் இல்ல நான் இவ்வளவு காலமா இருந்துட்டு வரேன். அதுக்காக விஷயத்தை சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ளேயே வேதனைப்பட்டு இருக்க போறியா? சொல்லு சரவணன், சொல்லு. சொல்றேன் சொல்றேன். கொட்டையா, நீ கொஞ்சம் உள்ள போ. ஏண்டா தயங்குற? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐ கமாண்ட் யூ, சொல்லு. தயானந்தம், உன் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற சில டாக்டருங்க கிட்டயும் கொடுத்து பரிசோதனை பண்ண சொன்னேன். ரிசல்ட்ட பார்த்ததும் எனக்கே பெரிய ஷாக் ஆயிடுச்சுப்பா, பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன, எனக்கு குணமே ஆகாதுங்கறியா? குணமாகாட்டியும் நீ எப்பவும் போல இந்த நிலையிலேயே இருந்தா கூட நான் அதிர்ச்சி அடைய மாட்டேனேப்பா. அப்போ என் வாழ்க்கை சீக்கிரமே முடிய போகுதுன்னு சொல்றேன். ஆமா ஆமாப்பா, ஒரு பக்கத்துல உன் பிளட் பிரஷர் வேற நம்பிக்கை விட்டுதா இல்ல. அது மட்டும் இல்ல, புத்துநோய் கிருமிகள் உன் ரத்தத்துல கலந்து பிளட் கேன்சரை ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய இன்னும் 20 நாள் தான் உன்னுடைய உலக வாழ்வுப்பா. ஏறக்குறைய இன்னும் 20 நாள் தான். பொண்ணுக்கு முன்னாடி நான் போயிட போறேன்டா. அவளை அனாதியா விட்டுட்டா நான் போக போறையோ? இன்னும் 20 நாள்ல கண்ண மூட போறேன். மலமலையா குவிச்சு வச்சிருக்கிற பணத்தை நீ போறப்போ மடியில கட்டிக்கிட்டா போக போற? நோ, யூ கான்ட் டேக் இட் வித் யூ. பொன்னியோ, அந்த பணத்தை திரும்பி பார்க்கிற நிலையிலேயே இல்ல. உன் பேரை சொல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையாப்பா. ஆமா சரவணன், எனக்கு கூட பிறந்தவங்க பல பேர் இருந்தாலும் என் மரணத்துக்காக ஒருத்தர் கூட கண்ணீர் விட போறதில்லை. ஏன் இப்படி சொல்ற? அவங்க இப்போ எவ்வளவோ மாறி இருக்கலாம், அந்த மாற்றத்தை இப்போ நீ உன் கண்ணால நீயே பார்க்க போற, அதுவும் கூடிய சீக்கிரத்துல. என்னடா வளர்ந்த? உன் மரணத்தை யாரும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. வெரி அன்பார்ச்சுனேட். இந்த சமயத்துல உனக்கு கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருந்தோம், கடைசி காலத்துல உன் பக்கத்துல யாருமே இல்லாம நீ அனாதியா சாகிறத நான் விரும்பல. அதுக்காக செஞ்ச குடும்ப ரத்தம் சேர்த்து சம்பாதிச்சு வச்ச பணத்தை பங்கு போடத்தானே? உயிர் பிரிஞ்சதும் எனக்கு கொள்ளி போட்டுட்டு என் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு போகத்தானே வந்திருக்கீங்க? இப்ப வந்து என் காலில் விழுறீங்களே, அன்னைக்கு ஊரார் கூட சேர்ந்துட்டு என்னையும் பொண்ணையும் வாழ விடாம செய்தீங்களே, என்னை அவளையும் எவ்வளவு ஏளனமா பேசினாங்க. அவளை நான் கல்யாணம் செய்து கொடுத்ததுனால குடும்ப கௌரவமே குறைஞ்சு போச்சுன்னு கூச்சல் போட்டாங்க. ஊரார் கூட சேர்ந்துட்டு
சமூக கட்டுப்பாட்டை நான் மீறிட்டேன்னு சொல்லி என்னையே சாதியை விட்டு விலக்குனாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணிய ஊர்ல இல்லாத சமயத்துக்கு கண்டபடி தாக்கியவன் மூளையை தொடங்கி பைத்தியமாகும்படி செய்தாங்க. இத்தனை குடும்பையும் அறியாம செய்தா சொல்ல சரவணம் இந்த குடும்பத்தை எது அறியாம செய்த? ஆமா, இத்தனைக்கு அறியாம தான் காரணம். தீண்டாமைங்கிற மூட நம்பிக்கையில மூழ்கி போய் எல்லாருமே அறிவு அழிக்கிறது காலம். அதனால பாதிக்கப்பட்டது யார்? அதனால பாதிக்கப்பட்டது யார் சரவணம்? இவங்க எல்லாம் இல்லை, இவங்க எல்லாம் இல்லை. நானும் பொன்னியும் இப்ப காட்டுறாங்களே இந்த அன்பும் பாசம் உறவும் அத்தனையும் உதட்டோட. அண்ணா அப்படி ஒரே அடிய சொல்லிடாதீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு செய்த குத்தத்துக்காக அப்புறமா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் தெரியுமா? அதனால எனக்கு என்ன, என் வாழ்க்கை அழிஞ்சது அழிஞ்சதுதானே. இதுக்கெல்லாம் சரியான தண்டனை நீங்கள்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அணு அணுவா நீங்கள்லாம் சித்திரவதப்பட்டுத்தான் ஆகணும். உன்னி மேல கல்ல விட்டு எழுஞ்ச கை நீனு கூட பார்க்காம அவளை எட்டி உதச்சு கால் ஏசி பேசின அந்த வாய் ரெண்டு பேரையும் ஊற விட்டு விரட்டிட்டு வேடிக்கை பார்த்ததே அந்த கண் புழு போல புழு போல துடிக்க காணவம் எல்லாம் அழிஞ்சு நாள் பூரா கதறி கதறி காலமெல்லாம் நீங்க அழ அப்ப கூட உங்க பாவம் உங்களை விட்டு போகாம அப்ப கூட உங்க பாவம் உங்களை விட்டு போகாதா? கனவு கூட காணாதீங்கடா, கனவு கூட காணாதீங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சொத்துல ஒரு சல்லி உங்களுக்கு கிடைக்கும். உடனே பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போங்க, இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் கூடவே கூடாது. தயானந்தம், நீங்க யாரும் வர வேண்டாம். நான் இப்போ நடந்ததை பத்தி நான் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. உங்களுக்கு எழுதின லெட்டர்லயே நான் இதை பத்தி எல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறேன். தன் வாழ்க்கையை அழிச்சவங்களை கண் முன்னால பார்க்கும்போது எப்பேற்பட்டவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். எல்லாம் போக போக சரியா போயிடும்னு நினைக்கிறேன். அது உங்க கையில தான் இருக்குது. நீங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறீங்க. தயானந்தமும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்திலேயே இருக்க போறோம். அதனால நீங்கள்லாம் அவங்ககிட்ட கொஞ்சம் அன்போடையும் அனுதாபத்தோடையும் இருக்கணும்னு நான் ரொம்ப பணிவா கேட்டேன். அவன் கோபப்பட்டாலும் நீங்க கொஞ்சம் சாந்தமா போயிடுங்களேன். அப்பத்தான் நான் எதிர்பார்க்கிற காரியம் நல்லபடி முடியும். நீங்கள் எல்லாரும் இங்க இன்னும் சில நாள் தங்கி இருக்க போறதுனால இங்க இருக்கிற வேலைக்காரங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புறேன். இந்த பக்கம் நிக்கிறது லீன் ஜோசப், சமையல் எக்ஸ்பர்ட், கிச்சன் இன்சார்ஜ். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அந்த பக்கம் நிக்கிறது சர்வர் மவுஸ், ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறவன். வணக்கம், பல 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 தங்கள் வரவு நல்வரவு ஆகுங்க ஆகுங்க. இங்க இருக்கிறவன் மொட்டையன், எந்த மொரட்டு வேலைக்கும் சளைக்கவே மாட்டோம். இங்க இருக்கிறவ மொட்டையனுடைய பொண்ணு, பேரு பங்கஜம், படு சுட்டி. இங்க பொட்டி படிக்கையெல்லாம் மொட்டையன் ஏற்கனவே அவங்க உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கிறான். உங்க ரூம்ஸ் எல்லாம் மாடியிலே இருக்குது. மாடியில ஜோசப் எல்லாரையும் ஆக்கிட்டு போப்பா. பங்கஜம் ஹரியா பிளீஸ், வாங்கம்மா வாங்கப்பா மாடிக்கு போலாம். நம்ம வீட்டெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறமா மாடிக்கு போகலாடி. நாம போலாமா? அலாம் வீட்டு ஹெல்ப் யூ பிளீஸ் டாக்டர் ஜோசப். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜமுதிங்க. தயானந்தத்துக்கு இதய நோய் வந்ததுல இருந்து அவனை நான் மாடிப்படி ஏறி இறங்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கிறேன். அதுக்காகவே இந்த லிப்ட் அமைச்சிருக்குது. அப்படிங்களா? ஆமா ராகினி, இப்போ உங்க அப்பா ஜம்புலிங்கத்துக்கும் இதே லிப்ட் யூஸ் ஆக போகுது. நல்லது டாக்டர். மிஸ்டர் ஜம்புலிங்க, இப்போ ஒரு ஜெர்க் இருக்கும், ஒன்னும் பயப்படாதீங்க. ரெடி? That's all.
ரூம் கட்டு. எஸ். முட்டியா முட்டியா இறப்பா ஐயையே தவறி நான் இதுல ஏறிட்டேனே நான் இதுல வந்தா லிஃப்ட் நகராது மேல போக நோ சான்ஸ் நான் இப்படியே மாடி படி வரையா சுத்தி வரவே நீங்க இதுல மேல போங்க வந்த இப்ப பாரு வேடிக்கை எங்க அம்மா செத்ததே
தயானந்தம் மறக்காதே, நீ உயிரோட இருக்க போறதே ஏறக்குறைய இன்னும் 15 நாள் தான். ஆமா தயானந்தம், நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, 15 நாள் தான், இன்னும் 15 நாள் தான். செங்குத்தா உட்கார்ந்துகிட்டே தூங்குற, கண்ணை வேற முழுக்க மூட மாட்டேங்கிற, நீ தூங்குறியா முழிச்சுக்கிட்டு இருக்கியான்னு ஒண்ணுமே புரியாம போகுது. படுத்து தூங்கடா. ஓமா படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குதுவா. ஏன்டா இந்த பழக்கம் வந்ததோ, உட்கார்ந்துகிட்டே தூங்குறது, நேரம் கிட்ட நேரத்துல தூங்குறது. ஐயோ ஐயோ, எப்படியாவது தூங்கி தொலை. காத்து அடிச்சு கதவு திறந்திருக்கும்.